வணக்கம். காயு கமல் கிச்சனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தொக்கு. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா காயு கமல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கு. இதை நம்ம தோலை சீவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை நம்ம கேரட் சீவுறதுலேயும் சீவிக்கலாம். மிக்சிலையும் ஒரு திருப்பி திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது திருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு தான் இருக்கணும். மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். மாங்காய் தொக்கு செய்ய ஒரு பேன் வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஹாஃப் கேஜிக்கு மேலே தேவைப்படும் இந்த தொக்கு செய்யறதுக்கு. ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இங்கே நாங்கள் 6 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். நம்ம மாங்காய் தொக்கு ரெடி. வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி மாங்காய் தொக்கோடு சேர்க்க போகிறோம். இது சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெள்ளத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்மளோட சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எவ்வளோ நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும். என்ன நேர்களே, மாங்காய் தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காயு கமல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், ஸ்டே டியூன்.